ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை அளவை சட்டுன்னு குறைக்க பார்லி தண்ணீரை எப்படி பயன்படுத்தணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல மருந்துகளை விட உணவு கட்டுப்பாடு தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. வெறுமனே இனிப்புகளை தவிர்ப்பது மட்டுமில்லை, சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் பார்லி சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும்னு கூறப்படுது. இதை உட்கொள்றதுனால சிறுநீரக பிரச்சனைங்க, செரிமான பிரச்சனை, கொலஸ்ட்ரால் மற்றும் இதய பிரச்சனை என அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்கும். பார்லி தண்ணீரை குடிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்ப்போம். இந்த பார்லி சர்க்கரையை எவ்வாறு கட்டுப்படுத்துதுன்னு பார்ப்போம். பார்லி நீரில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது, அதனால் சர்க்கரை உள்ளவங்களுக்கு மிகவும் நல்லது. இதை எடுத்துக்கொள்றதுனால உணவுலேருந்து குளுக்கோஸை உறிஞ்சுறத மெதுவாக்குது மற்றும் ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை உட்கொள்றதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு உடனடியாக அதிகரிக்காது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. பார்லி தண்ணீரை குடிக்கிறதுனால இன்சுலினோட உணர்வு திறனை அதிகரிக்கும்னு சில ஆராய்ச்சிகள் காட்டுது. செல்களோட குளுக்கோஸை உடைச்சி உடலுக்கு ஆற்றலையும் வழங்குது. அடுத்து செரிமானத்தை மேம்படுத்துது. பார்லி தண்ணீரை உட்கொள்றதுனால அஜீர்ணம், மலச்சிக்கல் மற்றும் குடல் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். இது செரிமான அமைப்பை மேம்படுத்துது. இது தவிர இந்த சத்தான பானத்தை குடிக்கிறதுனால நீரிழப்பு பிரச்சனைகள் வராது. இதன் மூலம் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். அடுத்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. இந்த தண்ணீரை குடிக்கிறதுனால உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படும். இதனால இதய பிரச்சனையும் குறையும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. அது போலவே இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் சி, செலினியம் நிறைஞ்சிருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்லிருந்து செல்களை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மிகவும் உதவியாக இருக்குது. அடுத்து உடல் எடையை குறைக்க உதவி புரியுது. உடல் எடையை குறைக்க நினைப்பவங்க பார்லி தண்ணீரை குடிக்கிறதுனால அந்த பலனை எளிதில் பெறலாம். அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த தண்ணீரை குடித்த உடனே வயிறு நிரம்பியதாக ஒரு உணர்வு தோணும். இதனால அதிக உணவை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எடையும் கட்டுப்படுத்தப்படும். அடுத்து சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பார்லி தண்ணீர் உதவி புரியுது. சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்கிறதுன மூலம் சர்க்கரையால் ஏற்படும் சிறுநீர் பிரச்சனைகள் குறையுது. இதனால் பெரும்பாலான சிறுநீரக பிரச்சனைகளை நீக்க முடியும். அடுத்து இந்த பார்லி தண்ணீரை எப்படி தயார் செய்யணுன்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு கப்பு பார்லியை தண்ணீரில் நல்லா கழுவிக்கோங்க. அடுத்து பார்லியில் 6 கப் தண்ணீரை சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் விரும்பினா கொஞ்சம் லவங்கப்பட்டை மற்றும் ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. பார்லி கொதிச்சதுக்கப்புறம் வெதுவெதுப்பானதும் அது கூட எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடிக்கலாம். இதுவரை நாம் சர்க்கரை அளவை சட்டுன்னு குறைக்க பார்லி தண்ணீரை எப்படி பயன்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன பிரச்சனைகளுக்கு இந்த பார்லி தண்ணி உதவியாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.